எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம உடுத்திய ஆடைகளை அடுத்தவர்களுக்கு தானம் தரலாமா, அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையில் கறித்துணியாக பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதையும், இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடிய காரணத்தால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு புண்ணிய காரியம். நிறைய பேருக்கு ஒரு வழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம் வழங்குவது, வஸ்திர தானம் வழங்குவது அப்படிங்கிறத தவறாமல் செய்வாங்க. இப்படி நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியமானது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம செய்யக்கூடிய வஸ்திர தானத்தில் ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும். எக்காரணம் கொண்டும் நம்ம உடுத்திய ஆடைகளை அடுத்தவர்களுக்கு தானமாக தருவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. அது வஸ்திர தானத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெருமுனைகள்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்க பழைய துணிகளுக்கு இணையாக பாத்திரம் தரும் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா, அப்படி அவர்களுக்கு நம்ம பழைய துணிமணிகளை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் குறிப்பிட்டு இந்த பழைய துணிகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பழைய துணி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பயன்பாட்டிற்கு உதவாத ஒரு துணியை தான் பழைய துணி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த துணியை நம்ம குறைந்தது ஒரு 10 முறையாவது அணிந்திருப்பது அப்படிங்கிறத செய்வோம். பொதுவாகவே ஒரு துணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதனுடைய ஸ்பரிசம், உடலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், வியர்வை துளிகள், இது அனைத்துமே கலந்திருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த துணியை நம்ம என்னதான் துவைச்சு காய வைத்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்தாலுமே அதை உடுத்தக்கூடியவர்களுக்கும் சரி இல்லை கொடுத்தவர்களுக்கும் சரி தரித்திரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலே தான் முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போகி பண்டிகையின் போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய ஆடைகள், வீட்டிற்கு பயன்படாத பொருட்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த போகி நாளனைக்கு எரிப்பது அப்படிங்கறத செய்வாங்க. நம்ம என்னதான் நல்ல எண்ணத்தோடையும் மனதோடையும் அடுத்தவர்களுக்கு நம்ம உடுத்திய ஆடையை தானம் செய்தாலுமே கண்டிப்பா அதனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப என்னதான் செய்யலாம், நம்ம உடுத்திய ஆடைகள் ஒரு முறைதான் நம்ம உடுத்தணும், இல்ல சைஸ் சரி வரல அதனால நம்ம அப்படியே எடுத்து வச்சது நம்ம யாருக்காவது தானமா கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அதுக்கு என்ன மாற்று வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோப்பால் எத்தனை முறை துவைத்தாலுமே நான் சொன்ன இந்த தரித்திரம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு விலகாது. அப்போ தரித்திரம் விலகணும், இந்த துணிமணிகளையும் நான் வந்து அடுத்தவர்களுக்கு தானமாக தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு முறை நீங்கள் சோப்பு தண்ணீரில் துவைத்து எடுத்ததுக்கப்புறமா கல்லுப்பு கலந்த நீரில் முக்கி எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம முக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு ஆற வைத்ததுக்கப்புறமா அடுத்தவர்களுக்கு தானம் தருவது அப்படிங்கிறத தாராளமாக செய்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழிந்த ஆடைகளை எக்காரணம் கொண்டும் தானம் தரக்கூடாது. பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது நமக்கு உபயோகப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துணிகளை மட்டும் நம்ம கல்லுப்பு நீரில் முக்கி எடுத்து ஆற வைத்து கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்படி இந்த முறையை பின்பற்றும் பொழுது கொடுக்கக்கூடிய நமக்கும் சரி பெறக்கூடியவர்களுக்கும் சரி எந்த விதமான பாதகங்களும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம உடுத்திய ஆடைகளை அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகளில் வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய துணிகளை வந்து சமையலறையில் கறித்துணியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி செய்யக்கூடிய இந்த முறை சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு தவறான முறை. சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தரக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம். சமையலறையில் நிறைய மங்களப்பொருட்கள் அனைத்தையுமே வைத்திருப்போம். அரிசி, பருப்பு, வெல்லம், உப்பு, இந்த மாதிரி மங்களப்பொருட்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடத்துல நம்ம உடுத்திய பழைய ஆடைகளை வந்து நம்ம கறித்துணியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் தரித்திரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு நிறைய நேரங்களில் எதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற காரணமே தெரியாமல் இருக்கும். நிறைய நேரத்தில் ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கிறத கூட செய்வோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கூட எல்லா விஷயமுமே சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் துரத்துவது அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூஜை அறையில் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்வேன், பூஜைக்குண்டான அனைத்து விஷயங்களையுமே முறையாக கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய துணிகளை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்ததோ இல்லை நம்ம பழைய துணியை வந்து வீட்டு சமையலறையில் கறித்துணியாக பயன்படுத்தினதோ
இருக்கிறது மட்டும்தான் காரணமாக அமையும். ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணிகளை வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. துவைத்த ஆடையா துவைக்காத ஆடையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு சில நேரங்களில் சந்தேகமானது ஏற்படும். இப்படி இந்த விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டு சமையலறையில் அன்னபூர்ணி தாயாருக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய மங்கள பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல பழைய துணிகளை கறி துணியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. எத்தனையோ தேவையில்லாத செலவுகள் எல்லாமே செய்வோம், ஆனால் சமையலறையில் நம்ம கறி துணிக்காக தனியாக ஒரு துணி வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத யோசிப்போம். இப்படி அந்த யோசனை உங்க மனதில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா நம்ம சமையலறையா இருந்தாலும் சரி பூஜை அறையா இருந்தாலும் சரி தனியாக நம்ம துணி வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. வாங்கக்கூடிய துணியை முதல் விஷயமா துவைத்து ஆற வைத்ததுக்கு அப்புறமா பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்யணும். அதே மாதிரி நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மாப் இல்லைனா துடைப்பம் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம சரிவர கண்காணிப்பது அப்படிங்கறத செய்யணும். மாப் ஒரு சில நேரங்கள் அதனுடைய நிறமே மாறியிருக்கும். வெள்ளை நிறத்துல வாங்கின மாப் பார்த்தீங்கன்னா நிறமே மாறியிருக்கும். இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்வோம். இப்படி இந்த செயலை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளில் பிரச்சனைகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல நம்ம சரிவர அதை கண்காணிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அதே மாதிரிதான் துடைப்பமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பயன்படுத்தாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை முதல் விஷயமா மாற்றுவது அப்படிங்கறத செய்யணும். அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு துடைப்பதற்கு முன்னாடி அந்த நீரில் கல்லுப்பு சேர்த்து துடைப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லையா. அப்படி நம்ம கல்லுப்பு சேர்த்து நீர் கொண்டு நம்ம வீடு துடைத்ததுக்கப்புறமா அந்த மாப்பம் முழுவதுமே அலசி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கல்லுப்பு நீரில் முக்கி எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே ரொம்பவுமே சின்ன விஷயமா தெரிஞ்சாலுமே இதில் நம்ம கவனம் செலுத்தி சரியாக செய்துக்கிட்டே வரும் பொழுது நமக்கே தெரியாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வீடுகளில் வறுமை அப்படிங்கிற நிலை என்னென்னைக்குமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த பதிவு கேட்கும் பொழுது ஒரு சிலருடைய வீடுகளில் பழைய துணியாக கறி துணியாக இது நாள் வரைக்குமே நான் பயன்படுத்திட்டு வந்தேன், இதனால் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் தெரியாமல் தான் இத்தனை நாள் வரைக்குமே இந்த விஷயத்த செய்துட்டு இருந்திருக்கீங்க. தெரியாமல் செய்யக்கூடிய விஷயத்திற்கு என்னென்னைக்குமே மன்னிப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் செய்துக்கிட்டே வரும் பொழுது மட்டும்தான் பிரச்சனைகளானது சூழ்வதற்குண்டான வாய்ப்பு அமையும். அதனால் பயப்படாமல் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் புது துணி வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா உடுத்திய ஆடைகளை அடுத்தவர்களுக்கு தானம் தரலாமா, அதே மாதிரி உடுத்திய ஆடையை நம்ம வீட்டு சமையல் அறையில் கறி துணியாக பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.